வணக்கம் உறவுகளே. இலங்கை பாரிய அளவில் பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்திருந்தாலும் அதனை உயர்த்தும் நோக்கில் பலர் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு பிரதேசங்களில் உள்ள சிறு வணிகங்களை மேலும் வலுவூட்டி அவர்களின் உற்பத்திகளை சர்வதேசங்களுக்கு சந்தைப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருவதுதான் பிசினஸ் போர்ட். இந்த பிசினஸ் போர்ட்டின் மூலம் வணிகங்களை கூகுள் மேப்பில் பதிவு செய்வதோடு மட்டுமல்லாது சந்தைப்படுத்தல்களை விரிவுபடுத்திக் கொண்டு செல்லலாம். இன்று நடைபெற்ற இந்த பிஸ்னஸ் போர்ட்டின் தொழில்முயற்சியாளர்களுக்கான இந்த ஒன்லைனில் பதிவு செய்கிற சம்பந்தமாக உண்மையிலே எங்கள் மாவட்டத்தில் இவ்வளவு தொழில் முயற்சியாளர் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு தொழில் முயற்சியாளர்கள் தான் இருந்தார்கள். தற்போது இவ்வளவு இந்த பெரும்பாலான தொழில் முயற்சியாளர் இன்றைக்கு இங்கே வந்து கூடியிருக்கிற உண்மையிலே இந்த பிஸ்னஸ் போர்ட்டுக்கு தான் நாங்கள் இதில் நன்றி சொல்லணும். ஏனென்று சொன்னால் எங்கள் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். இதில் இருந்து இந்த தொழில் முயற்சியாளர்களை நாங்கள் உருவாக்குவதன் மூலம் அவர்களுக்கான சிறந்த மார்க்கெட்டுகளை தெரிவு செய்வதன் மூலம் நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் வருமானத்தையும் அதிகரித்துக் கொள்ளலாம், சிறந்த வாழ்க்கை தரத்தையும் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாளாக தான் நான் பார்க்குறேன் முல்லைத்தீவு நகர மக்களுக்கு. காரணம், இதுவரை காலமும் முல்லைத்தீவு வந்து இந்த பெரிய டிசாஸ்டர் சுனாமி யுத்த காலத்துக்கு பிறகு அதிகமானவர்களாக வறுமை மாவட்டமாக பார்க்கப்பட்டது, வறுமையான மக்களாக பார்க்கப்பட்டதை தவிர அதை எப்படி அபிவிருத்தி செய்யணுமோ அல்லது அதுக்குரிய தளங்களை எப்படி உருவாக்கலாம் என்ற அந்த சிந்தனைகள் குறைவாக இருந்தது. இப்போ கூட அதிகமான வெளிநாட்டு என்ஜிஓ சரி அது ஆக்கப்பூர்வமான சில நிகழ்வுகள் நடந்துகின்றது. இந்த பண் கொடுக்குறதை தாண்டி அதை எப்படி பிரயோசனப்படுத்தலாம், எப்படி எப்படி மார்க்கெட் பண்ணலாம் என்ற அப்படியான பல அறிவுரைகள் இங்கே இந்த சிறு கைத்தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் வந்து 2018 இன்று வரைக்கும் என்னுடைய சுயதொழில் முயற்சியாக கோகோனட் செல் ப்ரொடக்ட் அதாவது டிஎன்எஸ் ஹைவினை சாகரம் என்ற பெயரோடு செய்துட்டு வரேன். இந்தியன் பயிற்சி வகுப்பு பிஸ்னஸ் போர்ட் என்னுடைய கிஃப்ட் ஐட்டத்தை வந்து உள்ளூருக்குள்ளே தான் விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே இந்த பிஸ்னஸ் போர்ட் இந்த அமைப்பூடாக வந்து எங்களோட பொருளை வந்து வெளிநாட்டுக்கு எப்படி ஏற்றுமதி செய்கிறது, எங்களோட பொருளின் தரத்தை எப்படி மெருகூட்டுறது, எங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி இதனால் வந்து பெருக்கிக் கொள்கிறன்ற விஷயம் சம்பந்தமாக ஒரு 2-3 மணித்தியாலம் எங்களுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை என் போன்ற சுயதொழில் முயற்சியாளருக்கான ஒரு மாற்றமாக இருக்குது என்று நினைக்கிறேன். 2009 யுத்தம் நிறைவு அந்த ஆயுத போராட்டம் மௌனித்த போது நானும் அதில் பாதிக்கப்பட்டு மீடியா செய்தபடியாக என்னை சிறைக்கு கொண்டு போனாங்க. 2 வருஷமாக நான் சிறையில் பல தரப்பட்ட அனுபவங்கள் பல தரப்பட்ட கஷ்டங்களை பட்டு வெளியில் வந்து நாங்கள் உண்மையிலேயே நான் வெளியில் வந்தபோது நான் போராளி இல்லை, என்னை முன்னாள் போராளி என்று மேடையில் வச்சு புனர்வாழ்வு அமைச்சர் என் அம்மாட்ட என்னை ஒப்படைச்சவே. அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையாக உள்ளூர் உற்பத்தியை செய்து தான் நாங்கள் வாழலாமன்ற ஒரு முடிவுக்கு வந்தமே ரெண்டாம் மற்ற வீட்டை கையேந்தக்கூடாது என்ற ஒரு நிலையில் இயலாதோட அம்மாவுக்கும் இயலாதாவுக்கும் முள்ளந்தண்டில் ரவுண்ட் சொட்டு இல்லாது எனக்கும் காலை இல்லாது ரெண்டு பேரும் அந்த உற்பத்தியை நாங்கள் செய்த நாங்கள் இன்றைக்கு இந்த மாவட்ட செயலகத்தில் நடந்த இந்த பிஸ்னஸ் போட்டானது உண்மையிலேயே நல்ல பிரயோசனமாக இருந்தது. நான் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான கலந்துரையாளர்களுக்கு போயிருக்கிறேன். நிறைய பேர் எங்களை ஜாயின் பண்ணி டிசர்வில் வச்சு கொண்டு நிறைய பயிற்சிகளை தந்திருக்கிறேன். இருந்தாலும் நானாகவே உற்பத்தி செய்தது தான் ஐஸ் பேக்கெட். அதுக்கு பிற்பாடு இப்போ நான் ஐஸ் பழம் செய்கிறேன். அதோட எந்த அடுத்த பிராண்ட் வந்து முருங்கையில் பாவக்காயில் வடகம் செய்கிறோம். இது வந்து சிறப்பான ஒரு உற்பத்தி. இன்றைய இந்த பயிற்சி இந்த கலந்துரையாடலானது மிக பிரயோசனமாக இருந்ததோடு மட்டுமில்லாது வெளி உலகத்துக்கு எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் கொண்டு செல்றதுக்கு வழிகோலுவதோடு நிறைய பேரோட அறிமுகமும் எனக்கு கிடைச்சிது. சின்ன சின்ன தம்பியாக்களாக இருந்தாலும் நிறைய அறிமுகம் கிடைச்சிது. எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் இந்த உண்மையிலேயே இந்த மீடியாவில் நாங்கள் இருந்தாலும் டிஜிட்டல் சம்பந்தமான முழுமையான விவரம் எங்களுக்கு தெரியாது. ஒரு சிறிய வட்டங்களில் இருந்த பிஸ்னஸ்களுக்கு இவர்களுக்கு வெளியில் எப்படி நாங்கள் இதை கொண்டு போகலாம், அல்லது நாங்கள் ஏற்றுமதி செய்கிறேன்டா எப்படி யாரை அணுகணும் எப்படி அதை நாங்கள் கொண்டு போகலாம் என்று ஒரு தெளிவான ஒரு விளக்கம் எங்களுடைய கிடைச்சிருக்கோம்.
அதாவது இப்போ அநேகமாக சில மீட்டிங்களுக்கு போனால் இங்கிலீஷே மீட்டிங் செய்துட்டு போயிடுவாங்க, எல்லாருக்கும் எல்லாம் விளங்குவாங்க. இப்போ எல்லோரும் உற்பத்தியாளர், அதாவது தொழில் முயற்சியாளர்கள் எல்லாரும் இப்போ எல்லா மொழியும் தெரிஞ்சு வர்றதில் தானே. அப்போ இங்கே எல்லாம், அதாவது எல்லா அடிபட்டத்திலிருந்து எல்லாருக்குமே விளங்கக்கூடிய மாதிரி நடந்ததால் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. இப்போ இளைஞர்கள் இப்படி ஒரு குரூப்பாக இப்படி ஒரு பெரிய ஒரு பாரிய செயல் திட்டத்தை செய்கிறார்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இப்போ பிள்ளை யார் அணுகினா எல்லாம் செய்யலாம்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை. நாங்கள் எப்படி இதை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறதுன்றதுக்கு பிஸ்னஸ் போர்டின் ஊடாகவே இலகுவாக அவை ஊடாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. இப்போ தனியாக செய்யக்கில் அவைக்கு அவைக்கு எப்படி இதை நான் இப்படி கொண்டு போகிறேன்னு யோசிக்கிறேன். இது பிஸ்னஸ் அவைக்கு ஊடாக போயிருக்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் அவைக்கு ஒரு நம்பிக்கையையும் இலகுவையும் கொடுக்கும். இந்த பிஸ்னஸ் போர்டில் இருந்து இவங்கிற டீம் வந்து இங்கே இருக்கிற சுய தொழில் முயற்சியாளர்களுக்கு வந்து செய்த ட்ரைனிங்ன்றது வந்து உண்மையாக இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்தாலும் ஏராளமான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நான் ஒரு பார்வையாளர் என்ற ரீதியில் சொல்லலாமா இருந்தால், நிச்சயமாக வந்து இந்த முயற்சியாளர்கள் பல விஷயங்களை விவகாரமாக தெரியாமல் கடந்து வந்திருக்கணும்ன்றதும், அவர்கள் இந்த பிஸ்னஸ் போர்டு அதே மாதிரி கூகுள் பிஸ்னஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பிறகு ஒரு தொடர்ச்சியான பயணத்தவையோட செய்ய போயணுமன்றதுலையும் வந்து அவைகளோட ஆர்வமே வந்து சரியாக காட்டி கொடுத்துருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன், இந்த இப்படியான ஒரு திட்டம் வந்து ஒரு அடிமட்டத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற முயற்சியாளர்களையும் வணிகங்களையும் எதிர்காலத்துக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கான ஒரு தூர நோக்கான ஒரு பயணம். ஸோ நல்ல ஒரு விடயத்தை இந்த பிஸ்னஸ் போர்ட் கொண்டு சேர்க்கணும், இதை தொடர்ந்து செய்யணும்ன்றது கேட்டுக்கொள்கிறேன். இது மேலே தொடர்ந்து இந்த பணி துணுக்காய் மாந்தேஸ் பகுதியில் இருக்கிறார்களுக்கும் இந்த இன்று நடைபெற்றது போன்று அவர்களுக்கான பதிவை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்வுகளை நடத்தி இன்றோடு மட்டுமில்லாமலுக்கு இதனுடைய விளைவுகளையும் தொடர்ந்து ஆராய வேணும். ஃபீட்பேக்கையும் பார்த்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் அது சரியாக அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் என்பதை கொண்டே கரை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் பிஸ்னஸ் போர்ட் தங்களுடைய சேவைகளை இப்படியான மக்களுக்கும் மாவட்டங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்கள் பணி தொடர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்தியான் வகுப்பு மிகவும் பிரயோசனமாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இலைமறைகாயாக எங்களுடைய கிராமத்திலேயோ எங்களோட மாவட்டங்களிலேயோ இருக்கணும். அவங்களுக்கும் இது சம்பந்தமான எந்த ஒரு அறிவுமே இல்லை, எனக்கு கூட இல்லை. அவங்களுக்கும் இது சம்பந்தமான பயிற்சிகளையோ அவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையோ தங்கள்கிட்ட இருந்து தர வேணும், அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டு முடிவு செய்கிறேன். நன்றி. உண்மையிலேயே இந்த பயிற்சி எங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாகவும் எங்களை உந்து சக்தியாகவும் எங்களுக்கு இருக்கிறதோடு எங்களுடைய வளர்ச்சிக்கும் இது உதவும் என நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தில் டிசர்வ்டாக்கள் செய்கிற உற்பத்திகளுக்கு இந்த பிஸ்னஸ் போர்ட் எங்களுக்கு உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.